அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூறல் நிகழ்ச்சியில் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், இன்றைக்கு அதிகமான மக்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பயம். என்ன நோய் பயம் அப்படின்னு சொன்னால், இது என்சைட்டி அல்லது பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். தனக்கு ஒரு நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, நமக்கு கேன்சர் வந்துருமா, அல்லது நமக்கு பிரெயின் ஜூமர் வந்துருமா, நம்ம மௌத்தா பேத்துருவோமா, நம்ம திடீரென்று அப்படியே இறந்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஏற்படுது. நிறைய பேர் வந்து இந்த பயத்துக்கு ஆளாகிறாங்க. இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கக்கூடியது டாக்டர் மாரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய லட்சக்கணக்கில் இதுக்காக செலவு பண்ணுவாங்க. இல்லை டாக்டர், எனக்கு ஹார்ட் செக் பண்ணுங்க. இவங்க வந்து டாக்டர் மார்கிட்ட போய் வந்து இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே வந்து எடுக்க பார்ப்பாங்க. அப்போ இவங்கள் வந்து 20 வயதுலேருந்து 30 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அதிகமாக ஏற்படும். இப்படிப்பட்டவங்களுக்கு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, எந்த நேரமும் கண்ணில் வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், நெத்தி சுருங்கிக்கிட்டு இருக்கும். இப்படியான ஒரு கடுமையான ஒரு நிலைமைக்கு இவங்க ஆளாகுவாங்க. அவங்க பெண்ணாக இருந்தால் கணவனை கவனிக்க முடியாது, குழந்தைகளை கவனிக்க முடியாது, அவங்களுக்கு சமைக்க முடியாது அப்படின்னு இருக்கும். கூடுதலாக ஆண்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு தொழிலை ஒழுங்காக செய்ய முடியாது, வீட்டில் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியாது, வெளியில் அவங்களுக்கு போக முடியாது, நல்லா உடுக்க முடியல. இப்படி இந்த பயம் அவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பயம் ஏன், எப்படி, எதுக்காக ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழலாம். அதில் குறிப்பாக நம்ம வயசில் உள்ள நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, நம்மளோட பழகினவங்க, நேற்று தான் என்னோட பேசிட்டு போனார் அப்படிங்கிறவங்க வந்து திடீரென்னு மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கூட இது ஏற்படலாம். அல்லது அடுத்ததாக குடும்பத்தில் சில மரணங்கள் வரும்போது அது கூட இந்த பயத்தை உண்டாக்கலாம். அல்லது நேரடியாக சில விபத்துக்களை பார்க்குறோம், நேரடியாக ஒருத்தர் மரணிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறோம், அப்படிங்கும்போது இந்த பயம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பயங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து தலையில் ரொம்ப பெரிய ஒரு வலியை உண்டாக்கும். தலையில் தொட்டு தொட்டு காட்டி சொல்லுவாங்க, இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, பின்தலை விரைச்சி போய் இருக்குது அப்படிம்பாங்க. இவங்களுக்கு ஷோல்டரில் பெயின் இருக்கும், நெக் பெயின் இருக்கும், முள்ளந்தண்டில் பெயின் இருக்கும், இடுப்பில் பெயின் இருக்கும், அடிவகத்தை கலக்கிக்கிட்டே இருக்கும், கேஸ்ட்ரிக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும், கோபம் அதிகமாக வரக்கூடியவங்களாக இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு ஞாபகம் மறதி இருந்துக்கிட்டே இருக்கும். பழசெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், புதுசாக இப்போ கீயை வச்சுட்டு தேர்றது, ஸ்பெக்ஸை வச்சுட்டு தேர்றது, அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அவதிப்பட்டுட்டு போகிறது, இப்படியான ஒரு நிலைமை வந்து இவங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சந்திச்சுட்டு போகிறாரு, சலாம் சொல்லிட்டு ஹாய் ஆண்டி ஹாய் ஆங்கிள் அப்படின்ட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த நிமிடம் அவர் என்ன கற்பனை பண்ணுவார்ன்றா, இப்போ போகிறாரு இல்லை, இப்போ நாளைக்கு இவர் சொல்லுவார், ஐயோ நேற்று தான் அவருக்கு சலாம் சொன்னேன், நேற்று தான் அவருக்கு பாய் சொன்னேன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு இவர் மரணிக்கிறதாகவே கற்பனை பண்ணிடுவார். நான் மௌத்தான என்ன செய்கிறது, இந்த பிள்ளைகளை யார் பார்த்துக்கிறது, என் புருஷனை யார் கவனிக்கிறது, என் வீட்டை எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது வேற இன்னொரு தலையீடியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுகுறீங்கம்மா, ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து வெளியில் பெரியவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மௌத்தான அந்த பிள்ளைகளை யார் பார்க்கறது, இந்த பிள்ளைகள் எப்படி வாழும், இந்த பிள்ளைகள் ஏங்கும் இல்லை, உம்மா இல்லாமல் இந்த பிள்ளை எப்படி வளரும், பாப்பா இல்லாமல் இந்த பிள்ளை எப்படி வளரும் என்று ஆண்களும், உம்மா இல்லாமல் எப்படி இந்த பிள்ளை வளரும் என்று பெண்களும் ஏங்கிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே நினைத்திருக்காது, ஆனால் அதையே நினச்சி நினச்சி அவங்க ரொம்ப வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்டரை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து எல்லா பரிசோதனையும் செய்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த டாக்டர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இன்னொரு டாக்டரை பார்ப்பாங்க. என்கிட்ட ஒரு லேடி வராங்க, அவங்க வந்து மார்பு புற்று நோய் தவங்களுக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபீலிங், அவங்களாம் கற்பனை பண்ணிக்குவாங்க. அவங்களே அந்த கற்பனைக்கு வந்து தனக்கு நோய் இருக்குது, எனக்கு மார்பு புற்று நோய், எனக்கு மார்பில் வலிக்குது, அப்போ ஒரு மார்பு மட்டும் ஏன் வலிக்கணும், ஒரு மார்பு வலிக்குது அப்படின்ற, அதில் வந்து கேன்சர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் எல்லா செக்கிங்கும் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எந்த கேன்சரும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த டாக்டர் சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. எல்லா டாக்டருமே வந்து ஒன்றுமே இல்லைன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வராங்க, எனக்கு மார்பு புற்று நோய் வந்தோன்னு பயமா இருக்கு டாக்டர் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்றா, ஏன் அது வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண் வந்து மார்பு புற்றுநோய் வந்து
இருந்து ஒரு மார்பை எடுத்து அதுக்கு பிறகும் அவங்க வந்து நோய் ஏற்பட்டிருந்து அது உடம்பெல்லாம் பரவி இருந்து இவங்க தான் கூட இருந்து பராமரித்து தூக்கி இவங்க தான் கழுவி இவங்க தான் சோறு ஊட்டி அவங்க மௌத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் தனக்கும் மார்பு புற்றுநோய் வந்திருக்கும், அவங்களோட பக்கத்தில் இருந்தோம், அவங்க செல்லு வந்து அந்த கேன்சர் செல்லுகள் வந்து நம்மக்கிட்ட தாவி இருக்கும், அவன் அந்த நோய் வந்து எனக்கு தொற்றி இருக்கும், எனக்கும் மார்பு புற்றுநோய் வந்திருக்கும் அப்படின்ற அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணால் தனக்கு மார்பில் ஒரு நோய் இருக்கிற மாதிரி, அந்த வலி இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைம்பாங்க. அதாவது இப்படிப்பட்ட அந்த உணர்வு, இந்த வந்து உணர்வு, இந்த நோவு இருக்குது அவங்களுக்கு, ஆனால் உண்மையாக நோவு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் இது ஒரு டைட்டரி ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த நோய் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் நோய் இருக்காது கண்டிப்பாக. அது வந்து அவங்களுடைய ஹலுசினேஷனில் உள்ளது அது அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட இந்த நோய் பயம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா இன்டர்நெட்டில் எடுத்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேன்சருடைய சிம்டம்ஸுகள் என்ன, மார்பு புற்றுநோய்க்கு என்ன அறிகுறி அப்படின்ற அப்படியே சர்ச் பண்ணுவாங்க. எல்லாமே தனக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கும். இந்தந்த சிம்டம், ஐயோ எனக்கும் தலைவலிக்குது, எனக்கும் கையெல்லாம் மறத்து போகுது, எனக்கு வேறுக்குது, எனக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்குது, இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ற இவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் இந்த நோய் பயத்துக்கு ஆளானவங்க. அவங்க வாழ்க்கையே வெறுத்து போய், அதாவது அவங்க லைஃப் பூராகவே டெஃபினட்டாக ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு பர்சனாகவே இருக்க பார்ப்பாங்க. அவங்க சாதாரண நிலையில் இருந்து அவங்க அப்படியே மாறுபடுறாங்க. அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, தொழில் செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சதை சாப்பிட முடியாது, இப்படியான ஒரு நிலைமைக்கு அவங்க ஆளாகிறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. இன்னொரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தனக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய எல்லா மருந்தையும் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த மருந்து பேரை எடுத்து அதை நெட்டில் செக் பண்ணி அதுக்கு இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட் வந்து என்ன அப்படி தேடுவாங்க. எந்த டேப்லெட் எடுத்தாலும், எந்த மாத்திரை எடுத்தாலும், எந்த மருந்து எடுத்தாலும் அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சைட் எஃபெக்ட் பார்த்துட்டு போகும்போது எனக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த சைட் எஃபெக்ட் எனக்கு வந்துட்டு, ஐயோ எனக்கு மாத்திரை தேவையில்லை, இந்த மருந்து நான் பாவிக்க மாட்டேன் அப்படி என்று இருப்பாங்க. அப்ப இது ரொம்ப ஓவரா ஒன்றுல வந்து நுழைஞ்சிக்கிட்டு போறது. பழையவங்க சொல்லுவாங்க, நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்க கூடாது அப்படிம்பாங்க. நதி மூலம் என்றால் என்ன? ஒரு நதியில தண்ணி வருது, அழகாக ஓடி வருது, அதுல குளிக்கணும், ஆனா உட்கார்ந்து இந்த நதிக்கு எங்கிருந்து தண்ணி வந்து சென்று அதை அப்படியே டீப்பா சர்ச் பண்ணிக்கிட்டே போனோம்னுச்சுன்னா சாக்கடை தண்ணி கூட அதுல வந்து சேரும், உடனே வெளியில வந்துடும். ரிஷி மூலம் அப்படி என்றாலும் அதான், ரிஷிகள்ங்கிறவங்க நல்லவங்களை சொல்றது. அந்த நல்லவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்காம அந்த நல்லவங்க எப்படி வந்தாங்க, அவங்க பெற்றோர்கள் யாரு, அவங்க பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தா எவனோ ஒரு குலகாரமா இருப்பான், ஒரு மோசமான ஒரு ஆள் வந்து அந்த ஃபேமிலியில் இருந்தோம்னா இவன் பேச்சை எப்படி கேட்கணும் அப்படி என்று விலகிடுவான். இது மாதிரி தான் எல்லாத்துலேயுமே வந்து டீப் அப்படி போனால் நம்ம வாழவே முடியாது. இதிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும், இதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக பார்க்கணும். இதுக்கு முதல்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனவழி சிகிச்சை முறையை நீங்கள் செய்கிறது மிச்சம் நல்லமாக இருக்கும். அதாவது கவுன்சிலிங், அதே மாதிரியாக ஹிப்னோதெரபி, இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்கிறதா இருந்தால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சைக்காட்டிஸ்ட் டாக்டரை கூட நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். மனநல மருத்துவ நிபுணரை கூட நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மருந்தும் கொடுக்கலாம், அதே நேரத்தில் மனவழி சிகிச்சை முறையும் ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பாக பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, இது ரொம்ப லேசு, ரொம்ப சிம்பிள். இதிலிருந்து லேசா வெளியில வரதுக்கான ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நம்பக்கூடிய கலாக்கத்தர் தான். முஸ்லிம்கள் இதிலிருந்து ரொம்ப லேசா வெளியில வரலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்டையும் இந்த விதி பற்றிய நம்பிக்கை இருக்கும் பாருங்க, அந்த நம்பிக்கையை எடுத்து உசுப்பி பாருங்க, அதிலிருந்து ரொம்ப நாங்க வெளியில வந்துடலாம். பொதுவாக விதிங்கிறது என்ன, நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாலேயே கடவுள் நம்முடைய அவ்வளவு விஷயத்தையும் எழுதிட்டார் அப்படின்னு முஸ்லிம்கள் நாங்கள் நம்புறோம். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த பூமியையும் உங்களையும் படைப்பதற்கு முன்னாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற அவ்வளவு விடயங்களை எழுதிட்டேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லாமே எழுதப்பட்டாச்சு, அதான் நடக்கும். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, மரத்தில் இருக்கிற பழுத்த இலை கூட அந்த அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் கீழே விழுது அப்படிம்பாங்க. மாற்று மதத்தவர்கள் சொல்லுவாங்க, இந்துக்கள் சொல்லுவாங்க, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் விதி. அப்போ ஒரு மரத்தில் இருக்கிற இலை விழுகிறதே அல்லாஹ்வுடைய நாட்டத்திலையும் விதியிலையும் உள்ளது என்றால் இலவு விழுகிறது மட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லையா? நமக்கு என்ன நடக்கணும், என்ன நடக்குது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத இறைவன் ஏற்கனவே எழுதிட்டான். அதை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்கள் மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல மூமின்களை பற்றி சொல்லும்போது லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன்ங்கிறான். அவங்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது, அப்படி தான் அவங்க இருப்பாங்கங்கிறாங்க. உண்மையாக ஒரு மூமின்ங்கிறவங்க கல்லா கதரை நம்பியிருப்பாங்க. கல்லா கதரை நம்பினா பயமும் கவலையும் இருக்காது. கவலை எப்போ வரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நடந்து முடிந்த ஒரு விடயத்தை நினைச்சு வந்தால் அது கவலை, நடக்க போகிற ஒரு விடயத்தை நினைத்து வந்தால் அது பயம். ஐயோ இப்படி செஞ்சிட்டேனே, அப்படி நடந்துட்டேன், ஏன் நான் போனேன், நான் போயிருக்கக்கூடாது, நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது கவலை வரும். என்ன செய்வேனோ அப்படின்னு நினைக்கும் போது பயம் வரும். அப்போ இறந்த காலத்தை நினைத்து கவலையும் எதிர்காலத்தை நினைத்து பயமும் நிகழ்காலத்தில் வர்றது தான் இந்த டிசிஷன், இந்த பிரச்சனை. ஸோ அல் கலாக்கதரை நம்ம நம்பிட்டோம் என்றால், விதியை நம்ம நம்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு நடுநிலையான முடிவு வரும். என்ன நடந்துச்சு அதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை. அப்படித்தான் கடவுள் நாடி இருக்கிறார், அப்படித்தான் இறைவன் எழுதியிருக்கிறான் அப்படிங்கும் போது அந்த கவலை நம்மக்கிட்ட இருக்காது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். எது நடக்கணும்னு இறைவன் நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படிங்கும் போது பயம் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ நிகழ்காலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முதல் விஷயத்தை நாங்கள் ரொம்ப தெளிவாக நாங்கள் முடிவெடுத்துக்கிட்டே போகணும். சரி, அப்படியே ஒரு நோய் வந்துடுச்சு, உங்களுக்கு நோய் தான் வந்துட்டு, ஏன் பயப்படுறீங்க? நோய்க்கு மருந்து இல்லையா? நோய்க்கு மருந்து செய்யலையா? செய்யலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி தாயின் தவா தாதா வலா தாதா பில் ஹராம். அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை வைத்து படைத்திருக்கிறான், மருந்து செய்யுங்க, ஆனா ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்க. தாயத்து போறது, மந்திர வேலை செய்யறது, இதெல்லாம் ஹராமான முறைகள். அல்லது கஞ்சா போன்றவைகளை பயன்படுத்தி நம்ம மருந்து செய்ய பார்ப்பது ஹராமான முறைகள். அதை விட்டுட்டு நல்ல மருந்துகளை செய்யுங்களேன், நோய்க்கு மருந்து இருக்குது, மருந்தை செய்யுங்கிறான். அப்ப நமக்கு நோயே வந்துட்டோம்னா ஐயையோன்னு நீங்க அலறத்தோட, நோய் வந்துக்கு என்ன, இப்போ நோய் வந்தால் மருந்து செய்வோம். ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம உறுதியாக இருப்போம். இல்லை யுஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜல், ஒரு மனிதனுக்கு நேரம் வந்துட்டேன்டா அவன் பிந்த மாட்டான், அந்த நேரத்துக்கு தான் அவன் மௌத்தாகுவான். மரண நேரம் வராமல் ஒருத்தர் மரணிக்கவும் முடியாது, மரண நேரம் வந்த ஒருத்தர் தப்பவும் முடியாது. இறைவன் நமக்கு எவ்வளவு காற்றை சுவாசிக்கணும்னு எழுதியிருக்கிறானோ அவ்வளவு காற்றை நம்ம சுவாசித்து தான் ஆகும். ஒரு சொட்டு தண்ணி நமக்கு இன்னும் பாக்கி இருக்குதுண்டா, அதுக்காக ஒரு மாதம் நம்மளால் எல்லாம் வெயிட் பண்ண வைப்பான். சிலரை பார்க்கலாம், நம்ம தொண்டைக்குள்ளே கிடக்குது, இப்போ செத்துருவார் போல இருக்குது, ஆனால் அப்படியே இருக்கிறாரப்போ, ஒரு மாதம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறாரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நேரம் வரணுமே, அவங்களுக்கு எழுதப்பட்ட கடைசி துளி கிடைக்கணுமே, அது இல்லாமல் மரணம் வராது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இதுவும் நடக்காது. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் நமக்கு எந்த பயமும் நமக்கு என்ன செய்யாது, வராது. எனவே மரணம் என்பது அல்லாஹ்வுடைய சித்தப்படி நாட்டப்படி தான் நடக்கும், பயப்பட வேண்டியதே இல்லை. அப்படியே நோய் இல்லை அப்படின்னு டாக்டர்மார் சொல்றாங்க, நாங்க திருப்தி அடையணும். அப்படியே நோயா இருந்தா கூட நாங்க பயப்படக்கூடாது, நோயா இருந்தா மருந்து செய்வோம். நாம மனசுல எப்ப தைரியத்தை உண்டாக்குறோமோ அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி தான் நோயை குணப்படுத்துற முதல் வேலையை பண்ணுது, அதுக்கப்புறம் தான் அந்த மருந்துகள் எல்லாமே. அந்த வேலையை நம்ம செய்ய விடாம நம்ம என்ன செய்யறோம்னா பயந்து செத்துக்கிட்டே இருக்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு நோய் வந்துக்கு மருந்து செய்வோம் அவ்வளவுதான் அப்படின்னு இருப்போம். இது நோயே இல்லை, டாக்டர்மார் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றவாங்க. இவங்களுக்கு ஹார்ட் துடிக்கிறது ரொம்ப காதில் கேட்டுகிட்டே இருக்கும், அவங்களுடைய இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படிம்பாங்க, ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிச்சு சிதறிடுமோ அந்த அளவுக்கு இந்த இதயம் துடிக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லார், இல்லை அவங்க நம்ம நார்மலாக இருக்க முடியும்பாங்க, உங்களுடைய இதயம் ரொம்ப நார்மலாக இருக்கம்பாங்க. அப்போ இவங்களுக்கு தான் அப்படி ஒரு டெலூஷன் வந்து ஏற்படுது, இன்னும் மௌத்தாக போகிறோம் அப்படின்றவாங்க. இப்போ மௌத்தாக போகிறோம், நாளைக்கு மௌத்தாக போகிறோம் அப்படிம்பாங்க. சிலர் ஒயில் எழுதி வச்சிருவாங்க, நசிகத்தை செஞ்சிருவாங்க, சொத்துக்களை பிரிச்சிருவாங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லித்தான்ருவாங்க, ஆனால் அப்படியே 50 வருஷம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. மரணம் பற்றிய பயம் என்பது இன்னைக்கு அதிகமாக நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இந்த காரணங்கள் எல்லாம் இருக்குது. எனவே நீங்கள் ஒரு மனவழி சிகிச்சை முறையை செய்யுங்க, அல்லது ஒரு மனநல மருத்துவரை பாருங்க. இஸ்லாம் சொல்கிற மாதிரி இந்த கலாக்கதிர் விதியை நீங்கள் நம்புங்க, நம்பினால் இதிலிருந்து வெளியில் வரலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.